இன்று யாழ் மாவட்டத்தில் அபிவிருத்தி அதிகார சபையுடைய முதல் கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக மீள்குடியேற்றம் சம்பந்தமாக ஒரு உபக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் வீடமைப்பு சம்பந்தமாகவும் ஒரு உபக்குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் மீள்குடியேற்றம் சம்பந்தமாக குறுகிய கால திட்டம், நீண்ட கால திட்டம் என்றதை உருவாக்கி, அதே நேரம் வீடமைப்புக்கும் குறுகிய காலம் நீண்ட கால திட்டங்கள் என்றதை உருவாக்குவதற்கான ஒரு உபக்குழு உருவாக்கப்பட்டு, அந்த உபக்குழு ஒரு திட்டமாக எங்களுக்கு வருகின்ற மாதங்களில் தரும்போது, அதை நாங்கள் அதிமேதுக ஜனாதிபதி அவர்களுடன் பேசி அதை கட்டம் கட்டமாக அந்த வேலை திட்டத்தை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான ஒரு தயார் நிலையான ஒரு கூட்டமாகத்தான் நாங்கள் இதை செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் மூழ்கடியேற்றம்ன்றது இன்னமும் யாழ் மாவட்டத்தில் ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு பாதிப்பு அடிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரம் வீடமைப்புன்றது எங்களுடைய பிரதேசங்களில் இன்னமும் பலர் வீடுகள் இல்லாமல் காணிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். வறுமைக்கோட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் அவர்களுக்கான நிரந்தரமான ஒரு வீடமைத்து கொடுப்பதற்கான திட்டங்கள் என்னென்ன இருக்கின்றது என்றதை நாங்கள் ஆராய்ந்து அதனூடாக நிரந்தரமான இதுக்கான ஒரு தீர்வை கொடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது கடந்த அரசில் அவர்களுக்கு வீடுகளும் கொடுப்பது, காசு அதுக்கான காசுகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி தேர்தல் நோக்கத்தோடு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் 2018 அவர்களுக்கான பணம் கொடுக்கப்படாமல் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதை எல்லாத்தையும் நாங்கள் இப்போ முன்னெடுத்து மறுபடியும் இந்த மக்கள் நாங்கள் அந்த வீடமைப்பு அதிகார சபையுடைய குழுக்களால் வந்து நேரடியாக பார்வையிட்டு அவர்கள் உண்மையாக வறுமைக்கோட்டுக்குள் இருக்கிற மக்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான நிதிகளை மீளவும் பெற்றுக் கொடுப்பதற்கான சிபாரிசை நாங்கள் செய்து அதிகார சபையூடாக நாங்கள் பிரதம மந்திரிக்கும், அதே நேரம் நிதி அமைச்சுக்கும் இது சம்பந்தமான அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். அதை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த புறக்கணிப்புன்னு சொன்னது வந்து ஒரு சில எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கிற ஊடகங்கள் தான். அதாவது அரசியல் பிரதிநிதிகளும் சொல்லவில்லை, அரச உத்தியோகத்தர்களும் சொல்லவில்லை, ஜனாதிபதியும் சொல்லவில்லை, பிரதமரும் சொல்லவில்லை. அதை சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு சில ஊடகங்கள். ஆகவே எந்த விதத்திலையும் வடக்கு கிழக்கில் இருக்கிற இளைஞர் யுவதிகளுக்கோ அந்த வறுமைக்கோட்டில் இருக்கிறவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு புறக்கணிக்கப்படாது. நிச்சயமாக அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுக்கப்படும். கொஞ்சம் தாமதமாகிறது, அது மட்டும்தான் நான் நினைக்கின்றேன். மற்ற மாவட்டங்களில் முடித்து வடக்கு கிழக்கையும் செய்கிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 கிழமையில் அந்த வேலை திட்டமும் செய்து அந்த இளைஞர் யுவதிகள் வறுமைக்கோட்டுக்குள் இருக்கிறவர்களுக்கான வேலை வாய்ப்பு நிச்சயமாக எங்களுடைய பிரதேசத்தில் கிடைக்கும் என்றதை ஆணித்தனமாக நான் சொல்கிறேன்.